அண்ணா சொன்ன கூப்பிட்டீங்கண்ணா. தெரிஞ்சாலும் இல்லைண்ணா, நான் வேலை வச்சா பேசணும், பேசி வாங்கிட்டு கேட்குறேன். அப்படியே கொடுங்க சார், அழைப்பாங்க. நல்ல ஐடியா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பர் ஐடியா. இன்னைக்கு கிடைச்ச ஒரு ரகசிய தகவலின்படி மதுபானங்கள் வந்து வெளி மாவட்டத்திலிருந்து வருது, ஒரு போலி மதுபானங்கள் விற்பனைக்கு வருது அப்படிங்கிற தகவல் கிடைச்சி, அந்த தகவலின் பேரில் வந்து நாங்கள் சிஐஓ இன்ஸ்பெக்டர் ராஜா, சிஐஎஸ்ஐ ராமகிருஷ்ணன் மற்றும் என்னோடய டீம், நாங்கள் வந்து வாகன சோதனை ஈடுபட்டு திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலத்துக்கு அடியில் அந்த வண்டியை நாங்கள் சோதனை பண்ணுவோம். ரகசிய அறை மாதிரி 2 அடி பிளாட்ஃபார்த்தை ஏற்றி அதுக்குள்ளே ஒரு அறையை வச்சு மேலே தகர மேலே பலகையை வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டு கொண்டு வந்தேன். 5,224 பாட்டில் இதை வந்து கைப்பற்றணும். வண்டியில் வந்தாலும் மற்றும் அந்த வண்டிக்கு வந்த கூட வந்து இன்னொருத்தர் இசுகள் வந்ததெல்லாம் பிடிக்கும் போது அவங்க விசாரிக்கும் போது சொன்னால் இது முசலியிலிருந்து தயார் செஞ்சு வந்ததாக தகவல் சொன்னாங்க. அந்த வகையில் விசாரணை பண்ணிட்டுனா முக்கியமான யார் தகவல் பண்ணுறாங்க அவங்கள கைது பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மதுபானங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து போலி மூடி, போலி லேபிளு, போலி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது, ஹாலோகிராமெல்லாம் இருந்தது. இது சம்மந்தமாக ஒரு 4 பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம். 2 வாகனத்தை பிடிச்சிருக்கிறோம், ஒரு 409 வாகனம் மற்றும் ஒரு 2-வீலர் சூப்பர் எக்ஸல். இன்னும் வந்து அந்த 4 பேரில் ஒருத்தர் திருப்பூரை சேர்ந்தவர், ஒருத்தர் வந்து நாமக்கல்ல மிஸ் நடத்துகிறவர், இன்னும் 2 பேர் வந்து நாத்தரக்கட் மாவட்டம் மேலு விசாரணை சேர்ந்த 2 பேர். இப்போ அவங்கள வந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்துருக்குறோம். இதோட முக்கியமான ஒரு ஆலையை நாங்கள் வந்து சேஸ் பண்ண பிடிக்கிறதுக்காக இது திட்டப்பட்டு அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதோட மதிப்பு வந்து 5 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு இருக்குது.